வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் செஷன், இல்லை மோர்லி டிஸ்கஷன் மாதிரி இருக்கும், இல்லை எப்படி போதும் அப்படி பார்ப்போம். ஸோ என்ன சீரியஸ் டாப்பிக்கும் எடுத்து பேசலை, அப்படியே கேஷுவலாக ஆரம்பிப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி அட்லீஸ்ட் கொஸ்டின் கேட்குறவங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேஸ் பார்த்து ரிப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு நான் சரவணன் ஃபேஸு நீலகண்டன் பேசுதான் தெரியுது. ஹாய் சரவணன், நீங்கள் ஏதாவது பேசணுமா சொல்லுங்க. கிருஷ்ணன் சார் சொல்லுங்க. சார் வணக்கங்க சார், கேக்குதுங்களா சார்? இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி பாலோயர்ஸ் நிறைய பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுலகத்தின் பிரதிபலித்த வெளியுலகம், அதனால உள்ளுக்குள்ள வந்து நீங்க யானையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாய யானை பார்ப்பீங்க. அதே அது வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து உள்ளுலகத்துக்கு இன்டர் கனெக்டடு, உள்ளுக்குள்ள பாக்குறத நாம் வெளியில வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஃபேஸ் ஆன், வீடியோ ஆன் பண்ண முடியுமா? பாப்பா ஆன் பண்ணிருக்கேன் சார், தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. ஓகே, அந்த இது கமெண்ட்ஸ் எடுத்துடலாம்ல, அந்த கிருஷ்ணன் ஆன்சரைஸ் ஒன்று ஃபேஸ் மறைக்குது, கையும் மறைக்குது அவர் ஃபேஸ். எடுத்துடலாம் எடுத்துடலாம். நீங்களா அவர் ரேமண்ட் சொன்னீங்க? ஓகே சார். ஸோ என்ன மீன் பண்றீங்க நீங்க உள்ள வந்து? இப்ப நான் வந்து சாய்பாபாவை பார்க்கணும்னு நினைச்சுனா சாய்பாபா பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? அப்படி சொல்றாரு அவரு. இல்ல இல்லைங்க, அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் போர்டுக்கு நம்மளுடைய வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் உயர்வு தாழ்வு எல்லாத்துக்குமே நம்மளுடைய இன்னர் போர்டு தான், அதனுடைய பிரதிபலிப்பு தான் வெளியுலகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் எனக்கு ஒரு டவுட் தான் கேட்டேங்க. அது என்ன டவுட் உங்களுக்கு? அது பொய்னு தெரியலையா உங்களுக்கு? அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் கேட்குறேங்க. என்ன அது உண்மை, அது உண்மை இருக்குதா இல்லையான்னு. நீங்க எவ்வளவு வாட்டி வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைச்சிருப்பீங்க? வெளியே வந்துச்சா? வரலைங்க. அது போய் தானே, அப்புறம் என்ன சொன்னாங்க? அதுக்கு தான் உங்ககிட்ட, எதுக்கு ஜீனியஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதான் ஜீனியஸ் கிட்ட சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணலாமே, நீங்களே ஜீனியஸ். உங்களுக்கே தெரியுது இல்லை போயின்ட்டு. ஆமா, நாம சாமானியர்களுக்கு ஒரு டவுட் இருக்குது இல்லைங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாமா? ஐயா வந்து எனக்குறாரு உள்ளுலகத்தை வந்து நீ கண்டிக்கவே வேணாங்கிறது. ஏன்னா அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க, உள்ளுக்குள்ள வந்து அமைதியா இருந்ததுன்னா வெளியுலகத்துல வந்து வெற்றிகள் தானா வரும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது போய் அவ்வளவுதான். ஆமாங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். எப்போ சென்னை வரீங்க? ராகேஷ் ஒரே நிமிஷம். ராகேஷ் ஆ சொல்லுங்க. எல்லாருமே நீங்க அன்மியூட் பண்ணி விட்டலாம், சும்மா கேஷுவல் டிஸ்கஷன் தானே, ஸோ அப்படியே கூட பேசலாம். அப்படியே கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இல்லை, அதான் கேள்வி கேட்டால் சும்மா பேசிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் கூப்பிட்டாங்கண்ணா, ஸோ லாஸ்ட் டூ டேஸாக சென்னையில் இருக்கிறேன். சென்னை வந்துட்டீங்களா? யா, நாளை கிளம்புறேன் திரும்ப நாகர்கோவில். ஒரு மாதம் சொல்லுங்க, ஒரு வாரத்திலே திரும்பி வந்துடுவீங்க. இல்ல திடீர்னு கூப்பிட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்படி ஏதாவது தோணும் டெஃபினட்டா. ராமேஷ், ஆஹா இல்லங்க வந்துருச்சு. சொல்லுங்க ராமேஷ். ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? வில்லங்க வந்துருச்சா?
நல்ல ஒரு வண்டா ஓகே 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 சரி 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 எப்படி இருக்கீங்க? உங்க திருமுகத்தை காட்டலாம்ல. எப்படி இருக்கு உங்களுடைய திருமுகம்? பேச்சோட முகம் பரவாயில்ல. பேச்சோட முகம் சரி சொல்லுங்க. நீலகண்டன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ பேசிட்டு இருக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கூட ஒரு ஒர்க் ஷாப் வச்சா நல்லா இருக்கும் பேசிட்டு இருந்தோம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நல்ல ஐடியா. ஸோ அதான் அவங்கள்ட்ட சொல்லாமல் பார்த்தேன். ரிலேஷன் ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல நிறைய நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் ப்ராப்ளம்ஸ், அது ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் தான் தோணுது. அதனால சரி அப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஜென்ரலாக நானும் படிச்சுட்டே தான் இருக்கேன். ரிலேஷன்ஷிப்பில் என் கான்ஃப்ளிக்ஸ் வருது, மென் அண்ட் உமனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு ஜென்ரலாக ஏதோ ஒரு புக்ஸோ இல்லை யூடியூப்லேயோ ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறதையோ கேட்டுட்டு தான் இருக்கேன், படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் பரவாயில்ல, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தது. இருந்தாலும் படிக்க படிக்க இன்னும் நிறைய கேள்விகள் அது தோணிகிட்டே இருக்கு. ஸோ அதனால் அப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. ரிலேஷன்ஷிப் பத்தி ஒண்ணு என்ன நல்லா இருக்கும் என்ன ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லலாம். இந்த பிஹேவியர் என்ன புரியல இல்ல எப்படி இது அட்ரஸ் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். ரெண்டுக்கே கேக்குற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்கானா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. நம்மளே வந்து லைஃப் ஸ்ட்ரகிள் பண்ணோம் இல்லையா, ஃபோன் பண்ணுறப்போ நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி பார்த்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இப்போ இன்னொரு பர்சன் வராங்க, நம்ம ஒரு மேரிட் லைஃப்ல போகிறோம் அப்படின்னும் போது ஒரு டவுட் வந்துடுது. பட் ஆனால் நம் ஒரு பார்ட்னர் தேவைன்ற மாதிரியும் இருக்குது, பட் ஆனால் ஒரு செல்ஃப் டவுட் வந்துடுது. நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தா, நம்ம வந்து இன்னொரு பர்சன் நம்ம பார்த்துக்கூடிய அளவுக்கு கேப்பபிளாக இருக்குமா இப்படின்னு தோணிட்டே நம்ம நம்மளே வந்து அவாய்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கு. சரி வேணாமோ அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த நீடும் இருக்கிற மாதிரி இருக்கு, அவாய்ட் பண்ணிட்டாலும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் அவன் சரி பார்ட்னரை வந்து அவங்களோட லைஃப் வாழலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு செல்ஃப் டவுட் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது எப்படி இப்போ என்ன பண்ண நீட் ஃபார் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து புரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம அது ஒரு நீடு. அந்த நீடு எப்படின்னா இப்போ நீங்கள் ஃபுட்டு ஹங்கர் இருக்குல்ல, ஸோ அதை புரிஞ்சுட்டாலே நீங்கள் புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபுட்டு நம்மளுக்கு தேவைன்னா நமக்கு பசிக்கும் ஃபர்ஸ்ட். அது என்னன்னே தெரியாது, வயிற்றுல வந்து ஒரு மாதிரி பண்ணோம், அன்இசினஸ் கிரியேட் பண்ணோம், உங்களை டிஸ்கம்ஃபர்ட் ஆக்கி உங்களை வந்து ஃபுட்டை நோக்கி மூவ் பண்ண வைக்கும், ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், ஒரு அந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு ஒரு டோபமைனும் கொடுக்கும், அந்த மோட்டிவேஷனும் பண்ணும். ஸோ அப்போ வந்து அப்படியே மூவ் பண்ணுவீங்க, அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட போவீங்க. இதுதான் நான் பண்ணுவீங்க. சாப்பிட்ட உடனே அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், சாட்டிஸ்ஃபை வந்து நம்ம செரோட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுதான் வந்து அப்போ அமைதியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருக்கும், திடீர்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, அதுக்கப்புறம் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு ஃபுட்டு கொடுத்தோடனே அது கம்ஃபர்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்மளுடைய நீடுடைய சைக்கிள். ஃபஸ்ட்டு ஒரு நீடு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளை ஃபுட்டை சாப்பிட வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது, திருப்பி நார்மலாக இருக்குது. அப்புறம் மூணாவது கழிச்சு திருப்பி அதே மாதிரி டிஸாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஃபுட்டை சாப்பிடுறோம், அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஒரு நீடுடைய சைக்கிள். இதே மாதிரி தான் நீங்கள் ஆப்போசிட் ஜெண்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீடு ஆப்போசிட் ஜெண்டர் மூலமாக தான் நீங்கள் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும். நீங்கள் வந்து உங்கள் வயிற்றில் குழந்தை பிறக்காது. ஸோ அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ஆப்போசிட் ஜெண்டர் நோக்கி போகணும். ஸோ அதனால என்ன பண்ணுது, ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு அட்ராக்டிவாக உங்களுக்கு காமிச்சு அதை மூவ் பண்ணி நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு ஃபுட்டை தேடி போகும்போது ஃப்ரிட்ஜில் ஃபுட்டு இருக்கலாம், இல்லை வெளியே போய் ஹோட்டல் போய் சாப்பிட்லாம், அது பே பண்ண வேண்டியது எல்லா டிஃபிகல்ட்டிஸும் இருக்குல்ல. ஸோ ஃபுட் அட்டன் பண்ணுறதுக்கு, ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஏதோ நெகோஷியேட் பண்ணுவீங்க, நான் இவ்வளோ பே பண்ணுறேன், நீ இவ்வளோ கூடு, இல்லை இந்த ஹோட்டல் வேணாம், இந்த ஹோட்டல் இவ்வளோ தான் காசு, ஏதோ நெகோஷியேட் பண்ணி ஏதோ ஒரு கம்ஃபர்ட் வரீங்கள, ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அது நீங்கள் மேரேஜ்குள்ள தான் இவ்வளோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எல்லாரும் மேரேஜுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ மேரேஜுக்கு வெளியும் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்கள் மைண்டு மேரேஜ் வெளியே பண்ணலாமா இல்லை மேரேஜ் உள்ளே பண்ணலாமான்னு ஆசிலேட் ஆகும். ஸோ எப்படியோ ஒரு இதில் ஃபுல்ஃபில் ஆகும், அப்போ தான் அந்த நீட் அமைதியாகும். எதில் ப்ராப்ளம் கம்மின்னு பார்த்துங்க. ஆமாம் ஆமாம் ஓகேண்ணா. இதெல்லாம் ஒரு முக்கியமான டாபிக் தான், டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் தான் அது. ஏன்னா நம்ம பேச பேச இதில் வந்து டவுட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேண்டிய தேவை மாதிரி இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க, பேசுவோம். செஞ்சிட முடியாது இல்லையா, ஸோ அதனால சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ரேமன், அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க யாருன்னா, நீங்கள் அதை எடுத்துடுறீங்களா? ஐயா ஓகே ஓகே எடுத்துருங்க, எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது பார்க்கும்போது. ஓகே நெக்ஸ்ட் சரவணன், உங்களை நெக்ஸ்ட் உங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம். சொல்லுங்க ரமேஷ். அதான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தான் அனுப்புறீங்க, இங்கே கொஸ்டின் வர மாட்டேங்குது. ஆ இப்போ தான் லிங்க் டக்குன்னு பார்த்தேன்னா, சரி டக்குன்னு ஜாயின் பண்ணி 8 மணிக்கு நாங்கள் 8:30 தான் பார்த்தேன், உடனே ஜாயின் பண்ணதுனால நினைக்கிறேன் இல்லை மென் அண்ட் உமன் ஃப்ரீடமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, மற்றவங்க தான் ராங் டெசிஷன் எடுத்துட்டாங்க, மேரேஜ் பண்ணிட்டு ஒரு கமிட்மெண்ட்டில் சிக்கியிருக்காங்க, நம்மளும் ஏன் அந்த மாதிரி ஒரு தப்பான டெசிஷன் எடுத்து ஒரு இப்போ இருக்கிற ஃப்ரீடமை ஏன் கெடுத்துணுன்ற மாதிரி தோணுது. பட் ஆனால் வேறு மாதிரி தாட்டம் வந்துச்சு, ஓகே அந்த கமிட்மெண்ட்டும் நல்லது தான், ஃப்ரீடமாக இருந்தால் அதில் ஒன்றும் இல்லை, ஏதோ சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனால் நல்லது இல்லை, வேற வழிதான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம். சரி இப்போ ஃப்ரீடம் தான் அல்டிமேட், 100% நம்ம ஃப்ரீயா இருக்கணும் எல்லா எல்லா இண்டிவிஜுவலுக்கும் தோணும். பட் நம்ம நீடு இருக்கு இல்ல, ஸோ அப்போ நீடு ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீடத்துல காம்ப்ரமைஸ் பண்றோம். ஸோ எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஏன்னா இன்னொரு பார்ட்னரும் அவங்களும் நீட்ல தான், நீட் பேசிஸ் எல்லாம் வராங்களே, ஸோ அவங்களும் ஃப்ரீடத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வராங்க. ஸோ அதனால இப்போ ரெண்டு நெகோசியேஷன் தான், ரெண்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான் அது. ஸோ அப்போ ரெண்டு பெனிஃபிஷியல் வந்து அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், அதுதான் நம்ம ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டிவினிட்டிலாம் இல்லாமல் பார்த்தோம்னா அது ஒரு பிஸ்னஸ் தான் அது கொஞ்சம், பட் வேற வழியில் பண்ணுவோம், அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் மேரேஜ்ன்றது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு வாங்க. ஸோ எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆச்சோ ஆச்சோ அதுதான் ட்ரெடிஷனாக இருக்குது. ஸோ மேரேஜ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குதுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக பல தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ட்ரை பண்ணி தான் அதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ ஃபர்ட்டு அதுக்குள்ளே போகலாம், இல்லை அதை விட நான் பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்னொரு மெத்தடாலஜி க்ரியேட் பண்ண முடியும், நான் அதை ஜீனியஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். அந்த அளவுக்கு அறிவாளிலாம் இல்லை, நான் சும்மா சொல்றேன். இல்ல சொல்ல முடியாது, மேரேஜ்ன்றது வந்து 100% பக்கா கிடையாது, ஆனா 70% பக்கா அது. அதோட ட்ரை பண்ணி கூட 80% 90% பண்ண முடிஞ்சா சூப்பர், ஆனா மோஸ்ட்லி அப்படி போனோம் எல்லாமே 20% 30% போய் ஃபெயில் ஆயிடா இருக்காங்க. ட்ரெடிஷனல் மேரேஜ் காசுலாம் இல்லாம இல்லை இருக்குது, பட் வாட் டு டூ, ஏதாவது பெட்டரா பண்ணா ஹியூமனிட்டி உங்களோட கான்ட்ரிபியூஷன். ஆமாம் கரெக்ட் தான். அதே மாதிரி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ட்ரூ லவ்
அதை பற்றிலாம் நிறைய ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். இந்த சினிமாலாம் பார்த்துட்டு அப்படி இந்த தூய்மையான அன்பு உண்மையான அன்புன்னெலாம் சொல்கிறாங்களே, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு டவுட்டு உள்ள ஒரு செல்ஃப் ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்கும். நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும், ஃபீல் தெரியும். பட் ஆனால் இந்த ட்ரூ லவ் லவ் லவ்னு சொல்கிறாங்களே, இது உண்மையிலே இருக்கு, நம்மளே ஏதோ ஒரு நீடுக்க மாதிரி தான் இருக்குது நமக்கு. அப்போ இது ட்ரூ லவ்னா என்ன? இது எல்லாரும் ட்ரூ லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி அப்புறம் டிசப்பாயின்ட்மெண்ட் தானே வரும். கரெக்டே, பட் ஆனால் எல்லாம் ட்ரூ லவ் தான் ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு 20-21 இயர்ஸில் ஒரு அடலசன்ட் ஒரு பாய் இருக்கும் போது அவனுக்கு உமன் என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்போ அவன் அவன் ஒரு இமேஜ் தான் இருக்கும், உமனை பற்றி ஒரு ஐடியா தான் இருக்கும். மதர் கிட்டேருந்து கடன் வாங்கினது, ஸோ சினிமாவில் பார்த்துக்கிறது வச்சு ஒரு ஐடியல் உமன் பிரின்சஸ்ன்ற மாதிரி ஒரு ஐடியல் உமனோட ஒரு ஐடியா தான் இருக்கும். அப்புறம் அந்த ஐடியல் உமனோட எந்த பொண்ணு மேட்ச் ஆகுதோ அவங்க ரொம்ப கிளிக் ஆகுவாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக அவங்க ஐடியல் கிடையாதுல, பல இடத்துல இடிக்கு தான் செய்யும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் பண்ணுறது ஐடியாவோட தான், அந்த பிரின்சஸ்ன்ற ஐடியாவோட தான் நம்ம ரொமான்ஸ் பண்ணுறோம். அந்த அப்புறம் அந்த ஐடியாவில் யார் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, சப்போஸ் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் 70% ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா ஓ சூப்பர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்றோம். 20% தான் வந்தால் அவங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிடுறோம், கிளிக் ஆகலன்றோம். ஸோ நம்ம ரொமான்ஸ் பண்ணுறதே வந்து ஐடியல் உமனோட தான் ரொமான்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. பட் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு உமன் வரும்போது அது இடிக்க தான் செய்யணும், அந்த கான்ஃப்ளிக்டில் நம்ம சால்வ் தான் பண்ணணும். ஆப்போசிட் இப்போ ஒரு ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் ஏதோ ஐடியல் மேன் தான் வச்சிருப்பாங்க. அவங்க டேடி இமேஜ் வச்சு, ஒரு ரெஸ்கியூவர் வச்சு, சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன்லாம் வச்சு நம்மளை ஹீமேன் மாதிரி காமிச்சு, அப்புறம் அவளை காமர்ஷியோட ஏதோ கிளிக் ஆகும் 40%, அப்போ காமர்ஷியல் கொடுக்குன்னு நினைப்பாங்க. அப்புறம் என்ன நினைப்பாங்க, ஓ 60% இடிக்குதுன்னும் போது காமர்ஷியல் மதிப்புலாம் கம்மியாகும், இடிக்கும், சண்டை வரும் அதெல்லாம். ஸோ இது எல்லா எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கும் சொல்லுங்க. ஆமாம், அதான் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரியும் அந்த அதான் ட்ரீம் ஷேட்டர் ஆன மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம், முதலே நல்லாவும் இருக்கும். ஏன்னா அந்த இன்னசென்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே ஏதோ கனவு உலகத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த இருக்க இருக்க வந்து நம்மளுடைய ட்ராபேக்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், நெகட்டிவ்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், அப்போ தான் வந்து அந்த ட்ரீம் ஷேட்டர் ஆன மாதிரி. அதெல்லாம் நீங்க உடைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க ஸ்பைடர் மேன் மாதிரி வந்து காப்பாற்றுவீங்கன்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் கம்னு இருப்பீங்க, நின்றுட்டு கேட்டுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வரும். இப்போ சப்போஸ் மேரேஜாக இருந்தால் இப்போ ஒரு உமன் வராங்கன்னா பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி இருப்போம். அப்புறம் அம்மா வந்து அந்த ஒய்ஃபு திட்டும் போது நம்ம காப்பாற்றே போக மாட்டோம், அவங்க இதுவாக ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்னடா அதே ஒரு பெரிய ஆள் நம்மளை காப்பாற்றுவோம்னு பார்த்தா அம்மா திட்டுறாங்க, அது கேட்டுருக்காங்க போகணும். ஸோ அவங்க இமேஜ் கொஞ்சமாக மாறிடும். ஸோ அப்புறம் கொஞ்சம் அப்புறம் நார்மல் இமேஜ் வந்துடும், அப்புறம் நார்மல் ஃபேமிலி ரொட்டீன் வந்துடும். ரெண்டு பேர் இமேஜும் வந்து ரெண்டு பேர் ப்ராக்டிக்கல் பர்சனாலிட்டியும் டே டு டே லைஃப்ல வரும், அது சுமாராக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு டல்லாக அப்படியே ரொம்ப ஆமாம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அந்த ஃபேண்டசி ரொமான்டிக் லவ் வந்து ஒரு 3-6 months தான் நம்மளுக்கு. அது அது எதுக்குன்னா நம்ம நம்ம நேச்சுரலாகவே ரெண்டு பர்சனாலிட்டி வந்து ஹாரிபிள் பர்சனாலிட்டி நம்ம வந்து ஆரிபிள் நம்மளுக்கு நம்ம பிரதமர் நினச்சிருக்கோம். நம்ம ஒரு ஆரிபிள் பர்சனாலிட்டி தான் இந்த ஃபேமஸ் கோட் இருக்குல்ல, அது அவருக்கு இருக்கணும். தி அதர் இஸ் எல் ஃப்ரெட்ரிக் நீச்சே சொன்னாங்க, ஜீன் பால் சாத்ரே தான். நம்ம சேர்றோம், ஸோ ரெண்டு ஹெல்ல சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு ஒரு ஃப்ளூயிடிட்டி ஒன்றில் அதான் ரொமான்ஸ். ஒரு 6 months அந்த ஹனிமூன் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரியல் ரியல் பர்சனாலிட்டி வெளியே வந்துடும். புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரம்பிப்போம். சரி, எல்லாருமே அப்படிதான் நம்ம அடுத்தடுத்து தேடி போயிட்டு இருந்தா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான பீப்புள் போல இருக்குன்னு தோணும். பட்
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும்ல, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே அப்படின்னு நம்ம பெருசாக நினச்சி தான் போனோம், ட்ரீம் ஷேட்டர் ஆயிடுச்சு. சரி எல்லாமே அப்படி தானே இருக்கும், சரி அலைஞ்சிட்டே இருக்க தேவையில்ல. வேற என்ன கேட்கலாம், அதான் இந்த மாதிரி ஒரு டெசிஷனும் வந்தேன் கனவு கண்டே இருந்தேன். என்ன இப்படி சரி போகுது, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகுதுங்களா? கேட்கலையா ரமேஷ், உங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. என் வாய்ஸ் லோவா இருக்கா? வீடியோ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம். இப்போ கிளியரா இருக்கா? இல்ல கொஞ்சம் அதே மாதிரி பண்ணுங்க, ஆடியோ முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு, நம்ம கொடுத்த குடைச்சிடல. கிளியரா இல்லையா? வீடியோ வந்தா சரி, வாய்ஸ் கம்மியா இருந்தா வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அதான் அவங்க எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுக்கிறாங்க நினைக்கிறேன் அதாவது இப்ப தனியாவே வாழ்ந்துடலாம் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு சவன்டி பர்சன்ட் ஆச்சு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னா ஒரு 20% கிட்ட வந்தபோது அவங்களுக்கு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு. பட் அதுவும் ஒரு ராங்கான டெசிஷன் தானே, ஏதோ மேரேஜ் சோ நீங்க சூஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் தி 99% ஆஃப் தி ஹியூமனிட்டி சூஸஸ் மேரேஜ். ஏன்னா மேரேஜ் வந்துனா இப்போ அதுல ஒரு ஃபேமிலி இருக்கு, நமக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, குழந்தைங்க வருவாங்க, ஒரு ரெண்டு குழந்தைங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து வாழும்போது அது நம்மளோட நீட்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது நல்லா இருக்கும். நம்ம தனியாவே வாழணும்னா போக போக வயசாக ஆக வந்து நம்மளை சுத்தி நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஒரு அர்ஜென்ட்டா நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சினா யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து மேரேஜ்ன்றது கரெக்டாக தான் இருக்கு. ஃப்ரீடமா இருக்கு, நீங்க உங்களுக்கு வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டே இருப்பீங்க, மற்றவங்க வேண்டி செய்ய மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி அவங்க கடைசி காலத்துல இருப்பாங்க? இதுல இருந்து எடுத்துதான் அதுல கொடுத்துறீங்க அவங்களுக்கு. இப்போ இந்த மேரேஜ் ஆனவங்களுக்கு தெரியும், இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணோம்னா அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் போவாங்க, போய் தலையை காமிச்சுட்டு வருவாங்க, டைம் இல்லாம கூட போய் ஃபேஸ் காமிப்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் மார்னிங் போயிட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வீட்லயும் கல்யாண பத்திரிகை வைக்கிறதுக்கும் போய் போய் பார்க்கும் போதுதான் அந்த வீட்டுல இருந்து எல்லா ஆளுங்க வருவாங்க. உங்க பையன் கல்யாணம் வைக்கும் போது உங்க கல்யாணத்துக்கு 1000 பேர் வரணும்னா நீங்க அந்த 1000 பேருக்கு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நீங்க போயிருக்கணும். ஸோ அப்பதான் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃப்ரீடத்துலயே இருந்தீங்கன்னா ஃப்ரீடம் மட்டும் தான் இருக்கும், பீப்புள் இருக்க மாட்டாங்க. இது சரவணன் சார் அவருக்கு நியூ சான்ஸ் அதர் பர்சன் சொல்றாரு. சரவணன் சார் ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குறீங்களா சார்? வணக்கம் சார், கண்டிப்பா. ஹலோ
சொல்லுங்க சார். கேக்குது சார், இந்த நம்ம கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல சார், இப்ப அந்த கன்ஃபர்மேஷன்ங்கறதே வந்து ஒரு டவுட்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு நிலைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தா நம்ம இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கன்ஃபியூஷன் ரிகார்டிங் தட் என்லைட்மெண்ட், அது மத்த கன்ஃபியூஷன் நம்ம வீடு வாங்கலாமா என்லைட்மெண்ட். சரி, நம்ம அடைய வேண்டியதுக்கு ஒண்ணு இருக்குன்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தோம், சீக்கிங் அப்போ ஏதோ சூப்பரான பிளேஸ் அங்க போயிட்டா வந்து 24/7 பீஸ் இருக்கும், இல்ல ஜாய் இருக்கும், அங்க போகணுன்ற ஒரு உட்டோப்பியா வச்சிருந்தோம். அந்த உட்டோப்பியா அது இல்லைன்றது புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த கன்ஃபியூஷன் சரியா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், உட்டோப்பியான்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சிருச்சுன்னா நீ கிளியரா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே சார், ஓகே ஓகே. இல்ல இல்ல, இப்ப கன்ஃபியூஷன் இல்ல சார், அதனாலதான் கேட்டேன். ஏன்னா எனக்கு மைண்ட் இல்லைன்னா சேட்டர் பாக்ஸ் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து மோஸ்ட்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த மைண்டோட இம்பார்ட்மெண்ட் ஸ்டேட்டை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே சார். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கறது வந்து நாமளா கொண்டு வர்றது இல்லை, அது அதுவா வர்றது தானே சார்? இப்போ நம்ம உள்ள வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கும் போது ஃபோக்கஸ்ங்கிறது அவுட் சைடா தானா வர்றது தானே சார்? தேவைக்கேற்ப டெஸ்டினேஷன் உடஞ்சிடுச்சு உங்களுக்கு. ஆமா சார், அங்க இருக்கிற ஃபோக்கஸ் வந்து வேற புறத்துல இருக்குதுல்ல, ஸோ அங்க போயிடும் ஆட்டோமேட்டிக். இந்த கம்பிடன்ஸ் பில்ட் பண்றதுங்கறதும் பெயினை பியர் பண்றதும் ரெண்டு ஒண்ணுதானா சார்? உங்க ஆடியோ கொஞ்சம் சவுண்டா பேசுவீங்களா, கேட்க மாட்டேங்குது சொல்ல கேளுங்க சார். கம்பிடன்ஸ் வந்து பில்ட் பண்றேன்னு சொல்றாங்கல்ல சார், அது வந்து அதுவும் பெயினை பியர் பண்றதும் ஒண்ணுதானா? கம்பிடன்ஸும் வேற இன்னொன்னும் சேமான் கேக்கு, இன்னொன்னு என்னது? அந்த குழந்தைங்க சவுண்டா இருக்கு, ஒண்ணு கேட்கல பேக் எண்ட்ல. இங்க குழந்தைங்க பண்றது வரேன், வெளியே கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ அதுல வந்து நிறைய பசங்க வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு நான் கரெக்டா நம்ம மீட்டிங் வைக்கணும். காம்பிடன்ஸ் வேற என்ன சொன்னீங்க? காம்பிடன்ஸ் பில்ட் பண்றதுங்கிறது வந்து பெயினை பியர் பண்றது தானே சார்? பியர் தி பெயின், ரெடி டு பியர் தி பெயின். அதான் காம்பிடன்ஸ்ன்றது வந்து லேர்னிங் இல்ல, லேர்னிங் சார். ஓகே, லேர்னிங் அப்ப கொஞ்சம் பெயின் இருக்கும், அது வேற விஷயம். பட் பெயினும் காம்பிடன்ஸும் டைரக்டா கிடையாது, பார்ட் தான் அது. நீங்க ஸ்கில் செட்டா ஓகே சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். சோ இப்ப காம்பிடன்ஸ்னா இப்ப நீ என்ன ஃபீல்ட் சூஸ் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ பூனைனா கடைசி வரைக்கும் பூனையாகவே தான் இருக்கும், நாயினா கடைசி வரைக்கும் நாயே தான் இருக்கும். இப்போ மனுஷன் வந்து நம்ம பாசிபிலிட்டிக்கு நம்ம மில்ட்ரி மேன் ஆகலாம், ஃப்ளைட் ஓட்டலாம், கடல் போகலாம், ஒரு பில்டர் ஆகலாம், ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம், ஒரு சேல்ஸ் மேன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இல்லை. ஸோ நம்ம பல அனிமல் ஆகலாம், எந்த அனிமல் ஆகணுமோ அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஹண்டிங், இப்போ நம்ம மிலிட்ரி பீப்புளெலாம் பயங்கரமான பாடி வச்சிருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து மோர் தென் ஒரு டைகரோட பெட்டரா இருக்கணும்ல, மிலிட்ரி பர்சன். நம்ம இருக்கு தேவையில்லை, நம்ம சண்டைப்படுது. ஒரு 4-5 டைகர் வந்து அவங்க ஃபைட் பண்ணி அவங்க ஜெயிக்கணும், அப்போதான் நம்ம மிலிட்ரி மேன் வந்து நல்லா ஸ்கில்டு காம்பிடன்ட் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னவோ அதுல நீங்க ஸ்கில்ஃபுல்டா இருக்கணும், அதுதான் காம்பிடன்ஸ். அது காம்பிடன்ஸ்க்கு வரதுக்கு என்னென்ன தேவைன்னா, உங்களோட பர்சனாலிட்டி டைப்ஸ் டிபெண்டாக இருக்கும், ப்ளஸ் உங்கள் பேஷன் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் லேர்னிங் இருக்கும், ப்ளஸ் பெயின் பியரிங் கெப்பாசிட்டி இருக்கும், பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்து நீங்கள் யூ ஷுட் பிகம் ஏ காம்பிடன்ட் அனிமல். உங்கள் ஃபீல்டு எடுத்தால், இந்த ஃபீல்டில் இவரை கேட்டால் இவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் பா, இவரோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இங்கே இருக்கணும், அதுதான் காம்பிடன்ஸ். ஓகே, இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்கள். எபிலிட்டி பில்ட் பண்ற, அந்த எபிலிட்டி வந்து பில்ட் பண்றது வந்து நம்ம கையில இல்ல, செயல் மட்டும் தானே சார் நம்ம கையில இருக்கு? அந்த எபிலிட்டிங்கிறது நம்ம கையில கிடையாதுல்ல,
நம்மளுடைய எபிலிட்டி எபிலிட்டின்னு சொல்லுவோம், புறத்துல வந்து ஆக்ஷன் பண்றோம், நம்மளுடைய எபிலிட்டிக்கு தான் வந்து ஆக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எபிலிட்டி தான் நீ காம்பிடன்ஸ் சொல்ற இன்னொரு வார்த்தைன்னு நினைக்கிறேன். அது தானா வர்றதுதானே சார்? அது எப்படி தானா வரும்? இப்போ ஒரு ஐடி ப்ரோக்ராமர்னா ஜாவா கத்துக்கிட்டேன், இப்ப பைத்தான் அப்படின்னா பைத்தான் நான் கத்துக்கணும் இல்ல? அது எப்படி சார்? அந்த அதான் சார், ஒரு 5000 hours ஆஃப் எஃபோர்ட் போட்டாதான் நமக்கு வந்து அது வரும் இல்லைங்களா? ஆமா அத சொல்றேன் சார், அந்த 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 இதை சொல்றேன். ஆமா போடணும், அந்த எல்லா லேர்னிங்கும் எஃபோர்ட் போட்டதான் வரும் கண்டிப்பா. அதான் இல்ல சார், அந்த எபிலிட்டி பில்ட் ஆகுறங்கிற பார்ட், அந்த மெக்கானிசம் வந்து கேக்கல, மியூட்ல போயிட்டீங்க, மியூட் பண்ணிட்டீங்க. ஹலோ சார். சொல்லுங்க, லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் கேக்கல சொல்லுங்க. சாரி சார், சார் இப்போ அந்த எபிலிட்டி பில்டிங் பில்டப்ங்கிறது வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன் தானே சார்? அது வந்து நம்ம கையில் கிடையாது இல்லைங்களா சார்? ஆக்ஷன், ஒன்லி ஆக்ஷன் அவர் ஹேண்ட் சார். அதான் எபிலிட்டியும் காம்பிடன்ஸும் ஒன்று தான், நீங்கள் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது பிரெயின் அண்டு பிரெயினில் சி, இப்போ அந்த கெப்பாசிட்டி, இப்போ லாங்குவேஜ் கற்றுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ மங்கீஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் கற்று கொடுத்தா ஃப்ரெஞ்சு கற்றுக்காது, லாட்டின் கற்றுக்காது, தமிழ் கற்றுக்காது. இப்போ அந்த வோக்கல் கார்டு இருக்கு, ஸோ அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது, அந்த வோக்கல் கார்டு இருக்கிறதுனாலே நம்ம கற்றுக்க முடியும் அர்த்தம் கிடையாது. வோக்கல் கார்டு இருந்தாலும் நீ தமிழ்நாட்டில் பிறந்தா தமிழ் கற்றுக்கும், ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரான்ஸில் பிறந்தா ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கும். இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து எப்படி போட்டு கற்றுக்கணும், அந்த 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 எபிலிட்டி, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வந்து நேச்சர் கொடுத்தது தான். அந்த லாங்குவேஜ் வந்து நர்ச்சர், அதுக்கு எஃபர்ட் போடணும். இன்னும் 10 க்வெஸ்சன் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். சார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுங்கிறது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அதானே சார்? நம்ம வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இதை வந்து? ஆமா, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி அவ்வளவுதான், யூட்டோபியா. எல்லா கேமும் யூட்டோபியா மாதிரி ஓடுதான். எல்லாம் நான் ஃபாஸ்டா போறேன், நான் ஃபைட்டிஸ் கூப்பிட்டு போறேன், நான் பஸ்ல கூப்பிட்டு போறேன், எல்லாமே இந்த டெஸ்டினேஷன் வச்சு தான். எப்படி இவ்வளோ போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், அப்படி போகலாம். இந்த டெஸ்டினேஷனே உடச்ச அப்புறம் யார் எப்படி கூட மாட்டா இருக்கு? ஸோ இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான். இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் எடுக்கலாமா சார்? ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து சூரியன் வந்து சூரியனை சுத்தி தான் பூமி வந்து சூரியனை சுத்தி வரும், சாரி சூரியனை வந்து பூமி கோள்கள் வந்து சுத்தி வர்றதுங்கிற மாதிரி நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் தியரியும் வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இது? மைண்ட் மைண்டை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதானே. எஸ் சார், எஸ் சார். பெரிய வார்த்தைலாம் சொல்ல தேவையில்லை, ஒர்க் ஆகுதுன்னா கரெக்டா சொல்லுவோம் இல்ல, இங்க சாப்பிடுவோம், இங்க இதுவாகும், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் போவோம், லிவர் இங்க இருக்கு, அந்த மாதிரி ஒரு மைண்டை பத்தி இதுதான் அல்டிமேட் ட்ரூத். அவ்வளவுதான் மைண்ட். மைண்ட் வந்து இப்படி எமோஷனல் சிஸ்டம் இப்படி ஆப்ரேட் ஆகுது, இன்டெலக்ட் இப்படி ஆப்ரேட் ஆகுது, என்ன செய்யணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்டெலக்டுவலா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை அப்படி இல்லைங்க? ஆமா, இன்டெலக்டுவலா போலார் நடக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால இன்டெலக்டா அந்த புரிஞ்சுக்கிறதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிடுது இல்லைங்களா சார்? அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. ஆமா, அது மைண்ட் கான்சியஸ் எஃபெக்ட் கிடையாது, அதுக்கப்புறம் அன்கான்சியஸா நடக்கும். உங்களுக்கு பொறுமை அதிகமாகும், பல விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தோணும். ஸோ அதெல்லாம் அன்கான்சியஸாக நடக்கும். தடங்கள் வந்து மோஷன் தடங்கள் போட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது எப்படி எப்படி போகும்னு தெரியாதுல்ல. ஆமாம் சார், இப்போதை தடங்கள் எடுத்தாச்சு. இது சில பேர் மெதுவாக போவோம், சில பேர் ஒரே இடத்துல பண்ணுவாங்க, அப்புறம் ஃபாஸ்டாக மூவ் ஆகும். ஒரு அந்த ஃப்ரிக்ஷனுக்கான ஒரு லூப்ரிகேஷன், நம்ம இந்த மோட்டர் பிரெயினுங்கிற மோட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கான ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க பாத்திமா மேம். பாத்திமா மேம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க.
ஆ மேம் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. டிடி அட்மிட் பண்ணி சொல்லுங்க. ஆ சார் கேக்குதா? ஆ சார் கேக்குது. ஆ கேக்குது. உங்க நேம் சொல்லுங்க, ஆன் பண்ணுங்க. ஆ சார், என்னோட நேம் தியாகராஜன் சார். ஆ ஓகே. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் தான் சார். ஆக்சுவலி எனக்கு ஆபிசி என் பேர் தியாகராஜன் சார். எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் தான் சார். ஆக்சுவலா முன்னாடி நான் ஆபீஸ்ல வந்து எல்லா விஷயத்தையும் கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் என்னால எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் ஆயிருது. ஸோ என்னால ஒர்க்ல கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. பட் ஆனா நீ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒரு ஈஸியாவே என்னால எல்லா விஷயத்தையுமே டீல் பண்ண முடியுது. ரொம்ப ஃப்ரீனஸ்ஸா பண்ண முடியுது. பட் ஆனா இந்த இது ஃப்ரீ ஆயிருது. பட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஹேண்டில் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு இதுல நம்ம வந்து எபிலிட்டியா கொண்டு போறப்ப ஒரு இதுல லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லயே இருக்கு சார். எனக்கு இந்த இது அப்ளை பண்ணாலுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆமா, பீப்புள் நான் ஒர்க்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி ஃபீலா இருக்குது எனக்கு. அவங்க ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிருது அது நமக்கு கேள்விக்குறிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் உங்க க்வெஸ்சன் ரைட்டா புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. இண்டிவிஜுவலா மட்டும் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நீங்க அதை கரெக்டா சூப்பரா செஞ்சிருவீங்க. எஸ் சார், எஸ் சார். வெரி டெலிகேட் பண்ணி டீம் லீட் மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க அங்க ஃபெயில் ஆவீங்க. எஸ் சார், கரெக்ட். ஆமா, ஓகே ஓகே. ஸோ இது வந்து யூஸ்வலா நம்ம நம்ம மேன நம்ம ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னா யூஸ்வலா டெக்னிக்கல் பீப்புள் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஜாவாலாம் சூப்பராக கோட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டெக்னாலஜி வந்தால் பைத்தானுக்கு அப்டேட் ஆவாங்க. எஸ் எஸ் எஸ். டெக்னிக்கலாகவே போகிறதுக்கு தான் போகணும் அவங்க. ஆக்சுவலாக அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தான் ஆகணும். நான் ஆனால் நம்ம இதில் எப்படி ஆகுதுன்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போனோடனே அவங்க மேனேஜர் மாதிரி ஆகிடுறாங்க. பீப்புள் பர்சன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க டெக்னிக்கல் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து அவங்க டெக்னிக்கலுக்கு மேனேஜருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே டெக்னிக்கல் மேனேஜருக்கு கொடுக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுத்த சம்பளமே அப்படி இல்லை நம்மளுக்கு. அதனால வேற வழி இல்லாமல் நம்ம பீப்புள் ஸ்கில்லையும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ இதுலாம் நான் எல்லாம் என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் பண்ணிடுவேன். கரெக்டாக என்ன டேட்டில் கொடுக்குறாங்களோ என்ன டைம்ல கேட்குறாங்களோ கொடுத்துருவேன். குவாலிட்டியும் செக் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதே ஒரு இதே வேலையை எடுத்து நாலு பேர் கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்க சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். எஸ் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன் வந்து இப்போ நமக்கு அவ்வளோ மெச்சூர்டாக இல்லை. அவங்க என்ன பண்ணால் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் அப்ரிஷியேட் பண்ணி அப்படியே ப்ரொமோட் பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஆகிட்டே போகணும். அதில் ப்ரொமோஷன் இருக்கணும், அதில் சேலரி ஹைக் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாதனால எல்லாருமே கட்சியில் ஒரு நீ கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பீப்புள் மேனேஜ்மெண்ட் வர மாதிரி ஒரு ட்ரெண்ட் வச்சுட்டாங்க. ஸோ அதனால நீ அந்த அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து திருப்பி முதல்ல கற்றுக்க வேண்டியது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாகவே இருக்கலாம் கட்சி வரைக்கும்.
ஓகே பட் ஆர்கனைசேஷன்ல அதுக்கு ஆனா ரிவார்டு கிடைச்சதுன்னா ஓகே அப்படி இருக்கலாம் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் பீப்புள் ஸ்கில் கத்துக்க வேண்டியதான் அது வந்து நியூ லேர்னிங் அது நீங்க வேலை இன்னொருத்தங்கிட்ட அதுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்குறதும் வேற வேற இது ஓகே கம்ப்ளீட்லி டூ டிஃபரண்ட் ஸ்கில் செட் அது ஓகே சார் இல்ல ஆனா எனக்கு கேளுனா பத்து பேருக்கு வேலையை வந்து என்னால பண்ண முடியுது பட் ஆனா அதே இதே அந்த நாலு பேர்ட்டு அஞ்சு பேர்ட்டு இந்த வேலையை வந்து என்னால வாங்க முடியலையே அங்கதான் ஒரு கேள்விக்குறிய ஆகுது மிச்சபடி மிச்சபடி ஒரு டவுட்ஸும் இல்ல அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ டாஸ்க் கொடுத்தாங்கன்னா இப்ப அந்த ஒரு நீங்க பிளம்பரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த பைப்பை மாட்டி மேல இருந்து டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் அது மார்னிங் கரெக்டா முடிச்சிருவீங்க இப்ப அதே வந்து வீட்டுக்கு போயிட்டு இதே வேலையை சொல்றாங்க அப்ப நாலு பேர்கிட்ட வச்சு இந்த ஒர்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு தப்பான அவன் வாங்கிட்டு வருவான் கேட்டா நீ முதலே சொல்லுன்னு சொல்லுவான் அவன் அவன் வாங்கிட்டு வந்தது சரியா ஃபிட் கோனையா ஃபிட் பண்ணிருப்பான் அதையும் செக் பண்ணிருக்க மாட்டான் சோ டிஃபரண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்ல வரேன் புரியுது ஈஸியா பண்ணிடுறீங்க நாலு பேர் கூப்பிட்டு நீ கிளியரா முதலே நாலு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எவன் அவன் என்ன டெம்பர்மெண்ட்ல இருக்கிறான் என்ன ரோல்ஸ் அசைன் பண்ணணும் எங்கெல்லாம் கிராஸ் செக் வைக்கணும் யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு நீங்க யோசிக்கணும் உங்களை ஒர்க் பண்ணும்போது நீ எப்படி ஏமாத்துவீங்கன்னு யோசிக்க தேவையில்ல அந்த நாலு பேரும் போது அவங்க எப்படி எல்லாம் ஏமாத்துவான் ஸ்கிரீன் ஆன் பண்ணி வச்சுட்டு கடைக்கு போயிட்டு ஒன் ஹவர் கழிச்சு ஸ்கிரீன் ஆட்டிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும் உங்களோட ஒர்க் பண்ணும்போது நீ அது தேவையில்லை ஓகே சார் வேற ஸ்கில்ஸ் அதே பிளம்பிங் ஒர்க் தான் அதே வாட்டர் டேங்க்ல தண்ணி இங்க கொண்டு வரது தான் உங்ககிட்ட நாலு பேருக்கு கொடுத்தா நாலு நாள் ஆகுது எஸ் இஸ் கரெக்ட் ஆனா என்னன்னா அது அது வேற ஸ்கில் செட் இருக்கு ஒண்ணு அந்த ஸ்கில் எடுத்துக்காதீங்க இதே ஸ்கில் செட்ல டிராவல் பண்ணுங்க உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள இருந்தா அப்படின்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதிரி கத்துங்க ஓகே சார் ஓகே அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன ஒரு பிளானிங்னா என்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எங்கெல்லாம் அந்த நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு அவங்களுக்கு கன்வே பண்ணணும் நீங்க மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கூடாது அப்புறம் அவனுக்கு புரிஞ்சுட்டா அவன் வார்த்தையால சொல்லணும் அவன் அப்பதான் நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவன் அவன் என்னன்னோ புரிஞ்சிச்சிருப்பான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல பீப்புள் ஸ்கில்ல வர்றது சோ இதெல்லாம் நீங்க கத்துக்கோங்க அப்படி இல்ல நான் கத்துக்க மாட்டேன் என் ஸ்கில்லே போவேன்னா அதுக்கான வழியை பாத்துங்க ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ காமேஷ் நீங்க சொல்லுங்க இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு क्वेश्चंस இருந்தா கேளுங்க சொல்லுங்க காமேஷ் சாரி நான் பட் டக்கன் கூப்பிட்டாங்க வெளிய ஏதோ தேடி ஓகே நோ ப்ராப்ளம் வேற அதான் என்ன சொல்லணும்னு வந்தேன் இப்போ இன்னொருத்தர் சொன்னார் இல்லையா ஸ்பிரிச்சுவல் நீங்கள் சொன்ன மாதிரி பகத் மிஷன்ல நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் அதோட நிறுத்திக்கிறோம் இவ்வளவுதான் மைண்டோட ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திடுறோம் அப்படி வேற ஒரு சில யோகா மாஸ்டர்ஸ் போய் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பகவத் இன்னொருத்தர் இருக்கிற அவரோட கான்செப்ட் சொல்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் இது ஒன்றும் இது வேலைக்காகாத கான்செப்ட் இல்லை வேலைக்காகாதுன்னா இது ஒண்ணுமே இல்லை வேஸ்ட்ன்றாங்க அவங்க வேற ஏதோ ஸ்பிரிச்சுவல்னா வச்சிருக்காங்க அந்த பரமஹன்ஸ் யோகானந்தர் அப்புறம் அந்த கிருஷ்ணா புத்தர் அந்த மாதிரி அவங்களோட டீச்சிங்ஸ் தான் பெருசா ஏதோ எடுத்துக்கிறாங்க ரமண மகரிஷி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம வேற ஏதோ இந்த பகத்தையோட கான்செப்ட் போய் சொன்னோம்னா இது ஒன்றும் இது வேஸ்ட் தான் அது அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்தா அவருக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு நிறைய ரொம்ப விஸ்டம் இருக்கிற மாதிரி நம்மதான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமா இல்ல அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரான்னு தெரியும் சரி அவங்களே போய் நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கன்வின்ஸ் பண்ணல நம்மதான் புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு கான்செப்ட்ல இருந்துட்டோம்னு ஒரு டவுட் இருக்கு ஸ்பிரிச்சுவல்ன்றது வேற ஏதோ இருக்குதோ அவங்க சொல்ற மாதிரி அப்படின்ற ஒரு டவுட் இருக்கா அப்ப அங்க போய் கத்துங்க அவங்க ஏதோ காமிக்கிறான்னு சொல்றாங்களே அதுக்கான ஷெட்யூல் சொல்றாங்களே இவ்வளவு இந்த மாதிரி பண்ணணும் இவ்வளவு இது பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அவங்க காட்டுற இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்ற போய் பாருங்க
நினைக்கிறீங்க அங்க போய் பாருங்க அந்த டெஸ்டினேஷன்ல அவங்க குடுக்கறதெல்லாம் கடைசி தான் பாருங்க. அதான் அவங்க ஒரு சில இந்த யோகா பயிற்சிகள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது கன்சிஸ்டா நம்ம செய்யல ஏதோ ஒரு டைம் காரணமாவோ இல்லை ஒர்க் பிஸிலேயோ இல்லை நமக்கு ஏதோ சில டைம் நம்மளுக்கே செய்ய தோணாது அந்த மாதிரி. எனக்கு அதான் நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ நீங்க அங்க ஏதோ இருக்குன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்க அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்க டெலிவரி பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுங்க. டிஸ்கஸ் பண்ணணுமா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா இல்லை ஷேர் பண்ணணுமா ஏதாவது ஐடியாஸ்? வாசன் சார் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க வாசன், நான் முடிஞ்சா ஆன் பண்ணுங்க. அசோம் புரமாண்டு பார்க்கறதுனால அதுல வந்து இப்ப அகம் வந்து அப்படி உருவாகுது. இப்ப அதாவது அது ஆளுக்காள் வந்து அகம் வேறுபடுது, வித்தியாசப்படுது. அகத்துல நாங்க ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லையான்னு நாங்க அகத்தை கைவோம். அந்த அகம் வந்து எப்படி அதாவது அது அது இந்த அதாவது இப்ப எங்களுக்கு மனம் மூலம் கிடைக்கிற ஆப்ஷன்களா இருந்தாங்கன்னா என்னன்னா அது வந்து இப்ப உண்மையில வெளியில எங்களை செயலை பொறுத்து அது பதிவாகி வெளியில வருதா அல்லது அது அதுல அகம் வந்து எப்படி உருவாகுதுன்னு கேக்குறேன் நான். அகம் வந்து அதாவது ஆளுக்கால் அகம் வந்து வித்தியாசப்படுது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அகம் வந்து வித்தியாசமா இருக்கு, அது எப்படி உருவாகுதுன்னு கேக்குறீங்க. சோ அகம்னா என்ன மீன் பண்றோம்னா எமோஷனல் சிஸ்டம்னு சொல்றோம். எமோஷனல் சிஸ்டம் எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம மதர் நேச்சர் கிட்ட இருந்து வருது. 70% மதர் நேச்சர் கிட்ட இருந்து வருது. மீதி 20% வந்து நம்ம சின்ன வயசுல கத்துக்கிறது. நம்ம நர்ச்சர் பண்றோம்ல, நம்ம வளர்ந்த சூழ்நிலை, கண்ட்ரி, லாங்குவேஜ் எல்லாமே, சிவிலைசேஷன் எல்லாமே. இன்னொரு 10% வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இருக்குல்ல. ஸோ 70% வந்து மதர் நேச்சர்லேருந்து வரும், 20% வந்து நர்ச்சரில் வரும், 10% வந்து இண்டிவிஜுவல். அதான் மதர் ஃபாதர் சைல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மதர் கிட்டேருந்து நேச்சர் கிட்டேருந்து 70% வரும், ஃபாதர்ன்னு தான் சிவிலைசேஷன். ஸோ அந்த நம்ம பிராட்டப் எப்படி இருக்குது, அப்புறம் நம்மளுடைய பர்சனாலிட்டி, இது மூணு சைல்டு தான் நம்மளுடைய நம்ம எமோஷனல் சிஸ்டம்ஸ் நம்ம சொல்கிறோம். நம்ம பர்சனாலிட்டி நாங்க உள்வாங்குற விஷயங்கள் இப்ப ஒரு கேக்குற வீடியோவா இருந்தாங்க நாங்க தொடர்பு கொள்ற விடயங்களுடைய அடிப்படையிலேயும் அந்த அகத்துல வந்து மாற்றம் ஏற்படும் தானே? அப்படித்தான் மாற்றம் தானா ஏற்படும்.
தேவையானாலும் உயர்த்தும். நீங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா என்ன மீன் பண்ண என்ன என்ன மாற்றம் வேணும் உங்களுக்கு? அப்படி நான் சொல்ல தெரியல என்ன மாற்றம் வேணும். இல்ல நான் அந்த அகத்தை அதாவது அகத்தை ஒன்றும் செய்யறதுக்கு இல்லையென்னு நாங்க கைவிடுறோம். ஆனா எனக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னா அகத்துக்குள்ளயும் ஒரு மாற்றங்கள் நிகழ்றதுக்கு நாங்க எதுவுமே செய்ய தேவையில்லையான்ற கேள்வி. எஃபர்ட் போடணுமான்றது அடுத்த க்வெஸ்சன். நீங்க என்ன எது மாற்றம் எதிர்பார்க்குறீங்கன்னு வாசன் போகவே வரக்கூடாது, வாசன் வந்து ஃபேமிலி சண்டையே போடக்கூடாது, வாசனுக்கு பிசினஸ் மேன்ல பெரிய ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? ஏதோ எதிர்பார்த்துதான் கேள்வி வருது. எனக்கு அப்படி சொல்ல தெரியல உடனடியா சொல்ல. சரி, மேபி நீங்க அடுத்த செஷன்ல கேளுங்க என்ன மாற்றம் என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க. சரி சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ வேற யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? க்வெஸ்சன்ஸ் இல்லைனா செஷன் முடிச்சுக்கலாம். அது காமேஷ் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, சாட்ல போட்டிருக்காரு. Should we need to overcome our natural instincts like anger, lust, greed, jealousy? அது க்வெஸ்சன் கேட்கும்போது அதை ஓவர் கம் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு கேக்குறாரு. முடிஞ்சா பண்ணிக்கங்க, அதுதான் பதில். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ஓகே காமேஷ், ஓகே, ஏதாவது பேசலாமா இல்லை முடிச்சிடலாமா செஷன்? ஓகே சார், தேங்க் யூ எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் பேஷண்ட்லி, தேங்க் யூ வெரி மச், சி யூ இன் நெக்ஸ்ட் செஷன், தேங்க் யூ ரஹ்மான், தேங்க் யூ, தேங்க் யூ.